தமிழன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். பிரதமரின் நிதியுதவி வழங்கும் திட்டத்தில் நடந்த முறைகேடு தொடர்பாக சேலம் மாவட்டத்தில் 10,700 பேரின் வங்கிக் கணக்குகள் தற்பொழுது அதிரடியாக முடக்கப்பட்டு உள்ளன. இந்த விவகாரம் தொடர்பாக 51 பேர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து உள்ளனர். இதுவரை 2 பேரை கைது செய்தும் உள்ளனர். பிரதமரின் நிதி உதவி திட்டத்தின் கீழ் ஏழை எளிய விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 6,000 வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த தொகை தலா 2,000 ரூபாய் வீதம் 3 தவணைகளாக சம்பந்தப்பட்ட விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வேளாண் துறை மூலம் செலுத்தப்பட்டு வருகின்றது. இந்த திட்டத்தில் தகுதியற்ற பயனாளிகளை விவசாயிகள் என்ற போர்வையின் மூலம் போலி ஆவணங்களை பயன்படுத்தி தமிழகம் முழுவதும் பெருமளவில் மோசடி நடந்திருப்பது போலீசாரால் தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது. கடலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் அல்லாத ஏராளமானோர் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து நிதி உதவி பெற்றுள்ளதை கண்டுபிடித்து உள்ளனர். அவர்கள் வங்கிக் கணக்குகள் தற்பொழுது சிபிசிஐடி போலீசாரால் முடக்கப்பட்டு உள்ளன. இது தொடர்பாக மேலும் 13 ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டு உள்ளனர். முறைகேடாக நிதி உதவி பெற்ற விவசாயிகள் அல்லாதவர்களிடம் இருந்து முதல் கட்டமாக 4,20,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் விவசாயிகள் அல்லாத ஏராளமானோர் போலியாக விண்ணப்பித்து நிதி உதவி பெற்று உள்ளனர். அவர்களிடம் இருந்து முதல் கட்டமாக 4,50,000 ரூபாயானது பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளது. இதேபோல் சேலம் மாவட்டத்தில் தான் இந்த மோசடி அதிக அளவில் நடைபெற்று இருப்பதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்து உள்ளது. ஆத்தூர் வேளாண்மை துறை சார்பில் ஆத்தூர் ஒன்றியத்தில் சுமார் 600 பேரை போலியாக இத்திட்டத்தில் சேர்த்து மோசடி நடைபெற்று இருப்பது போலீஸ் விசாரணையில் அம்பலமாகி உள்ளது. இந்த முறைகேட்டில் ஆத்தூர் வேளாண்மை துறை அலுவலகத்தில் கம்ப்யூட்டர் ஆபரேட்டராக பணிபுரியும் ராஜா என்பவருக்கு தொடர்பு இருந்தது தெரிய வந்ததை தொடர்ந்து அவர் தற்பொழுது சஸ்பெண்ட் செய்யப்பட்டு உள்ளார். மேலும் சேலம் மாவட்டம் முழுவதும் 10,700 பேர் விவசாயிகள் என்ற பெயரில் முறைகேடாக பிரதமரின் இந்த உதவியை பெற்றுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது. 5,000 பேர் சேலம் மாவட்டத்தில் விவசாயிகள் என பதிவு செய்து உள்ளதாகவும் நிரூபணமாகி உள்ளது. இது தொடர்பாக ஆத்தூர் பெத்தநாயக்கன் பாளையம் ஒன்றிய வேளாண்மை துறை அலுவலகங்களில் போலீஸ் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக தற்பொழுது வரை 10,700 பேரின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டு உள்ளது. இவர்கள் மூலம் 100,00,000 ரூபாயானது கைப்பற்றப்பட்டு இருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்து உள்ளது. இதன் காரணமாக அரசு பணத்தை முறைகேடாக கையாடல் செய்த பிரிவின் கீழ் 51 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து உள்ளனர். மேலும் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணையும் நடைபெற்று வருகின்றது. இதில் 4,00,000 ரூபாய் வரை மோசடி நடக்க வாய்ப்பு இருக்கலாம் என்றும் தற்பொழுது வரை 1,20,00,000 ரூபாய் திரும்ப பெறப்பட்டு இருப்பதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது. இது பற்றிய தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.